ஒரு குட் நியூஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். மகிக்கு தம்பி பாப்பா எப்போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா Q&A வீடியோ. ஆமாங்க, Q&A வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கலான்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாங்கள் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே நம்மளோட லவ் ஸ்டோரி போடுங்க போடுங்க, நம்மளோட லவ் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்கிறாங்க. மனோஜாருக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? போடுவோம், கூடிய சீக்கிரத்தில் போடுவோம். சீக்கிரமாகவே வந்து லவ் ஸ்டோரி போட்டுருவோம். ஸோ அதுக்கு டைம் ஆகும், எபிசோடாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி பிளானில் இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் வந்து இருக்குது, நாங்கள் இப்போதைக்கு பண்ண மாட்டோம் வந்து. ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்து லவ் ஸ்டோரி போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து கம்யூனிட்டி ஆப்பில் வந்து எத்தனை குஷின் நமக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28 குஷின் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அந்த வீடியோ வந்து முடிக்க பார்க்குறோம். ரொம்ப லென்த்தியாக முக்க போட வேண்டாம், நம்ம சீக்கிரமே வந்து குஷின்குள்ளே போயிடலாம். போயிடுவோமா? போகலாம். நீங்களும் ஆன்சர் பண்ணும், உங்களுக்கு தான் நிறைய குஷின் வந்திருக்கு, சரியா? பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவஸ்டினுக்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு குவஸ்டின் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேக்ஷிதா இல்லம். ஸோ அவங்க வந்து கேட்டிருக்காங்க, கல்யாணம் நடந்த நாள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உனக்கு வந்து மேரேஜ் ஆன அந்த டே வந்து எப்படி இருந்துச்சு? மனதில் நின்ற காதலியே மனதியாக வரும்போது இருந்துச்சு எனக்கு இல்லை முடிஞ்சு. சீரியஸாக நமக்கு பயம் இருந்துச்சுல, நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான் கொஞ்சம் பயமா, ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த டே வந்து. நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுக்கிறேன் மனஞ்சேன். அந்த டே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அந்த டே வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மனஞ்சே, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேர் எல்லோரும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகணுன்னா பத்தாது. என் ஃப்ரெண்ட்ஸு மனோஜ் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் யாருன்னு தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேர் இந்த டைமில் வந்து அவங்களோட பேர் நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை எந்த வீடியோலுமே, இந்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அழகனும் பவானி அக்காவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள பற்றி ஃபுல்லாக நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள பற்றினா எங்களை லவ் ஸ்டோரியில் வந்து ஃபுல்லாக சொல்கிறோம். ஸோ அவங்களால தான் அந்த டே வந்து எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதில் அவ்வளோதான் எனக்கு. ஆனால் ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ரொம்ப சேடாகவும் இருந்துச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு குவஸ்டின் போகலாம். அஃப்ரா பாப்பா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் நெக்ஸ்ட்டு எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ மனோஜ் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு ஃபோட்டோஷூட்டு? இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் போயிடும், ஜனவரியில். ஜனவரியில் நாங்கள் ஃபோட்டோஷூட் கண்டிப்பாக பண்ணுறோம். போன இயர் வந்து எங்கள் அனிவர்சரிக்கு பண்ணியிருந்தோம் ஃபோட்டோஷூட்டு, இந்த தடவை நாங்கள் பண்ணலை. ஐடியா இருந்துச்சு பட் அந்த டைமில் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு கமெண்ட்டுக்கு போயிடலாம். இது பிரதனான்னு சொல்லிக்கிறேன், அவள் பேர் ஆசை இதாக இருக்கு பாரு. பிரதனா தான் கமெண்ட் பண்ணியிருக்கா. மச்சி அண்ணன் உனக்கு எப்போ எப்படி ப்ரொப்போஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஜே எப்போ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, எப்போ பண்ணேன் சரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு எடுத்த மெசேஜே அந்த மெசேஜ் தான், ஞாபகம் இருக்கா? ஹாய் மகிலா, ஐ அம் மனோஜ். நான் ஒன்று விரும்பலை, உன் மேலே ஆசைப்படலை, நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோனு பயமாக இருக்கு. மனோஜ்னு சொன்னோடனே நான் வந்து எனக்கு பயிர் ஆயிடுச்சு, ஐயோ எந்த பையனா அப்படின்னு. ஃப்ரெண்டாலாம் பேச அப்படின்னா எதுவுமே சொல்ல, டேரெக்டாகவே வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி தான் ஃபஸ்ட்டு மெசேஜே அது மட்டும்தான். இப்படி யாராச்சும் ஒரு பையன் வந்து சொன்னால் என்ன, உடனே பிளாக் பண்ணிட்டேன், எதுவுமே கேட்கல, உடனே போடுறா பிளாக் அப்படின்ட்டு பிளாக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அந்த டே வந்து மறக்கவே முடியாது, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல மாரி முத்தம், உனக்கு காலேஜ் லைஃப்பை பற்றி சொல்லுங்க அக்கா அப்படின்னு என்னையே தானே கேட்டிருக்கேன். நாங்கள் சொல்கிறோம்க்கா, காலேஜ் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வேறு லெவல், செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பட் நாங்கள் காலேஜ் லைஃப்பில் நாங்கள் 3 இயர்ஸ் படித்ததில் நானும் மனோஜும், மனோஜ் என்னை லவ் பண்ணாங்க பட்டு நான் வந்து லவ் பண்ணலை. ஸோ அதனால் அந்த காலேஜ் லைஃப் எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன். இப்போ நான் உன்னை லவ் பண்ணியிருந்தேன், காலேஜ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்திருக்க மாட்டோம், அப்புறம் பார்க்குறது வெளியே போகிறது அந்த மாதிரி இருந்திருக்கோம். அது இல்லாமல் எங்கள் காலேஜ் லைஃப் வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு. பட்டு மனோஜ் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அந்த காலேஜ் போகாமல் மனோஜ் மிஸ் பண்ணியிருந்தா இப்போ கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். நல்ல ஒரு ஹஸ்பண்டை வந்து மிஸ் பண்ணியிருப்பேன், அந்த காலேஜில் படிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக மனோஜை மிஸ் பண்ணியிருப்பேன், அதான் ட்ரூ. சரியா, கார்த்திக்
கவி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக் கவி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது யாரு? ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது யாரு? ஹீரோ வெயிட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது யாரு? நான் தான். மனோஜ் தான் என் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னா. அதுக்கப்புறம் எத்தனை டேஸ்ல நான் ஓகே சொன்னீங்க? நீ எத்தனை டேஸ்ல ஓகே சொன்ன? எத்தனை டேஸ்? எத்தனை இயர்ஸ்? 4 6 ஆறா? 6 வருஷமாடா? இல்லைடா, 4 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னேன். 4 வருஷத்துக்கு அப்புறம்? ஆமாம். மனோஜ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்கிட்ட பேசினோடனே நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து இல்லை, நான் உங்களை லவ் பண்ணல. லாஸ்ட்டு லாஸ்ட்டா அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க தான் இந்த மாதிரி முட்டாத்தனமா எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். லவ் பண்ணல, சீரியஸாக லவ் பண்ணல. அப்போ எனக்கு லவ் பண்ணும்போது சடனாக தோணுச்சு, சரி உங்களை லவ் பண்ணலாம், நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு தோணும்போது நான் சொன்னேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொன்னேன். ஓகேயா? சரி. அதுக்கப்புறம் முகி வீட்டுக்கு தெரிஞ்சு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? வேற மாதிரி ரியாக்ட் பண்ணல. நம்மளுக்கு சடனாகவே நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, லவ்னாலே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி, ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்லாம் தெரியாது. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு அடுத்த நாளே நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். அதுதான் உண்மை. பட் நான் பண்ணியிருக்க கூடாது, அது தப்பு தான்ப்பா. நம்ம வந்து நின்றுக்கணும், பட் எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எங்கள் முன்னாடி இருந்தே தெரியும். பயம், இவங்களுக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு எல்லாமே வந்துச்சு. சரி, அந்த டைமில் நான் கிளம்பலாட்டினா லைஃப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும், அதனால தான் கிளம்புனேன். பட் அது தப்பு தான் நாங்கள் பண்ணது. என்னம்மா அவ்வளோதான். பிரியா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ், லவ் ஸ்டோரி போடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ்லாம் கேட்கவேணா, நம்ம சீக்கிரமாக லவ் ஸ்டோரி போடுவோம். நான் எங்கள் ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெருசு, ஏன்னா இவங்களோட 4 இயர்ஸ் லவ் என்னுடைய ஜஸ்ட் ஒரு 6 மந்த் லவ் தான். அது வந்து அப்படியே அந்த ரியாலிட்டியாக கொண்டு வரணும், அதனால நான் டைரியிலலாம் எழுதி எழுதி வச்சிட்ருக்கேன். மறக்கக்கூடாதுல்ல, அது எபிசோடாக போகணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எம்எஸ் பாபு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய் முகியா அக்கா, மனோஜ் அண்ணா நேட்டிவ் பிளேஸ் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேட்டிவ் பிளேஸ் என்னப்பா உனக்கு? கீழக்கரை. கீழக்கரை தான். பட் ஆனால் ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து பெரியப்பட்டினத்துலேருந்து படித்தாங்க. ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான், ராமநாதபுரம் தான். அதுக்கப்புறம் மனோஜ் அண்ணா சேதாம்மாள் காலேஜில் படித்தாங்களா அப்படின்னு? இல்லை இல்லை, கௌசானல்ல தான் படித்தான். சேதம்மாவில் படிக்கல. நான் யூஜி ரெண்டு பேரும் சேர்ந்து படித்தோம் ஒரே கிளாஸு. பிஜி வந்து நான் சேதம்மாவில் படித்தேன், இவங்க பிஜிலாம் படிக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஃபாரின் கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கூல் த கூல் கேம் கேங்கு, சாரி த கூல் கேங்குங்கிறவங்க வந்து அவங்களோட ஐடியா. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, வீடியோலாம் செம்மையாக இருக்கும், உங்கள் வீடியோக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படிலாம் வெயிட் பண்ணுவீங்களா? எப்போ போடுவீங்கன்னு, எவ்வளோதான் ஒர்க் இருந்தாலும் அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுவேன். நான் மாதேஷ் ப்ரோ ரிலேட்டிவ் தான். ஸோ மாதேஷ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட தம்பி தான், பெரியப்பா பையன். ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்னால் எங்களுக்கு ரிலேட்டிவ் தானே. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தீபிகா அர்ஜுன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? லவ் பண்ண அப்புறம் நீங்கள் போன ஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் ஃபஸ்ட் கிஃப்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து அந்த காலேஜ் பக்கத்தில் ஒரு ஏரியா. இங்கேதான் போனோம் ஃபஸ்ட்டு. என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்? கிஃப்ட் வந்து ஜிமிக்கி கமல். ஜிமிக்கி ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கல நீ, நல்லா யோசி. ஜிமிக்கி கமல் இருக்கு, கரெக்ட். வாட்ச் வந்து ஆர்டர் பண்ணான். நான் அதே மாதிரி உங்களோட லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான். சரி ஓகே, மேரேஜ் பண்ணால் இப்படி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான் லவ் கிவனாக கிடையாது நமக்கு. இருந்துச்சு லவ், ரொம்பலாம் இல்லை, இருந்துச்சு. இப்போ நிறையா இருக்கு முடிஞ்சு சரியா. அப்புறம் நீங்கள் போன ஃபஸ்ட்டு பிளேஸை விட, நான் லவ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர். மறக்கவே முடியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கோம். தஞ்சாவூர் போனோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிஃப்ட் நான் என்ன வாங்கி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தேன். அந்த டிஷர்ட் எங்கே இருக்குப்பா? வீட்டுப்பா, கிச்சனில் இருக்குது. நான் மனுஷன் உங்ககிட்ட கேட்கும் போது, மனுஷன் நான் வாங்கி கொடுத்த டிஷர்ட் எங்கே? நான்
பத்திரமா நான் கபோர்டில் அவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்கேன் முகி, உனக்காக நம்ம பையன் வளர்ந்து அதை அவன்கிட்ட வந்து காட்டுவேன். இந்த மாதிரி அவங்க அம்மா எனக்கு டிஷர்ட் வாங்கி கொடுத்தா பார்த்துருக்கியான்னு. நான் ஃபஸ்ட் டைம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் புடி துணினா இருக்கும்ல, அதை நான் பார்த்துட்டே இருக்கேன், இது எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ கூட எனக்கு தோணலை நம்ம வாங்கி கொடுத்தது தான் உங்கள் வீட்டில் புடி துணியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் ஆசை ஆசையாக எவ்வளோ காஸ்ட்லியாக யாருமே டிஷர்ட் வாங்கி கொடுக்க மாட்டாங்க சார், பார்த்தா அவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்னு வாங்கி கொடுத்தா அதை வீட்டில் புடி துணியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. செம்ம காண்டாச்சு, சண்டைலாம் போட்டேன் அதுக்காக. அப்படிலாம் இருக்குது, ஒரு கிஃப்ட்டை கூட பாதுகாத்து வச்சுக்க மாட்டேன். நீ வாங்கி கொடுத்த வாட்ச் இன்னும் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அந்த ரூமில், பார்த்துக்க. இவெல்லாம் வேஸ்ட்டுங்க, இவனுக்குலாம் ஒன்றுமே வாங்கி கொடுக்கக்கூடாது. தியா குட்டி குட்டிமா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை கட்டிட்டு உங்களுக்கு மேக்கப் போடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, மனோஜ் அண்ணா கண்ணை கட்டிட்டு உங்களுக்கு மேக்கப் போடுற மாதிரி வீடியோ போடுங்க அண்ணி, செம ஃபன்னாக இருக்கும். சீரியஸாக நல்லா தான் இருக்கும். நீ எனக்கு மேக்கப் போட்டால் ஃபன்னாக தான் இருக்கும். நம்ம ஒரு வீடியோ கூட பார்த்துக்கலாம் போடுற மாதிரி. ஆ ஆ, நான் உனக்கு போடணுமா? உனக்கு போடுற மாதிரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சரி யாரோ, சரி ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், அடுத்த வீடியோ கூட ட்ரை பண்ணுறோம். பிருந்தாநாதன், உங்கள் அழகான பியூட்டி M3L பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோஜுக்கு இந்த குவஸ்டின் சம்மந்தமே இல்லை. ஏ ஃப்ரெண்ட்ஸு M3L-னா என் லைஃப்பில் அவங்க தான் மனோஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எம் ஃபார் மஞ்சு, எம் ஃபார் முனிசு, எம் ஃபார் முகிலா, எல் ஃபார் லோட்டஸு, கே இருக்குது பட் கே ஃபார் கவி, கவி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போ. ஸோ இவங்க தான் எங்கள் லைஃப், அந்த காலேஜ் டேஸ்லையே இவங்க இல்லாத டேஸே கிடையாது. நான் காலேஜ் போனேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், இவங்களுக்காக தான் சொல்லப்போனால் நான் காலேஜ்க்கே போயிருக்கேன். இப்போ வரையே எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க இருக்கிறனால இன்னும் ஹாப்பியாகவே இருக்குது லைஃபு. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 சப்ஸ்கிரைபர்லேருந்து 500 வர்றாங்கன்னா சடனாக அவங்களால மட்டும்தான் போயிட்டு முனிஸ் இருந்தாலும் தெருத்தரவா போயிட்டு முகி சேனல் வச்சுருக்கேன், இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சு ஒரு ஆளை விடுறதில்ல, எல்லாருமே போய் 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 என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 500 பேரை தூக்கி விட்டாங்க. இப்போ அது வந்து ஒரு 3000 பேரை வரப்போகுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தேவை. ப்ளீஸ் எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காக தனியாக நான் வந்து வீடியோ போடுவேன், இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்டு அவங்களுக்காக கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோஸ் போடுவோம். என்னம்மா மகிக்கு தம்பி பாப்பா எப்போ இல்லை, ஆனால் மனோஜ் ஒரு சின்ன வயசுல ஒரு பொண்ணை பார்த்துருக்கான், பட் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுச்சு, அதுதான் உண்மை. நெஞ்சினில் புதைந்ததே அம்மா, எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ வந்து நான் மகிக்கிட்ட காமிச்சிருக்கேன்.